சப்தா சாகரடாச்சே எல்லோ கன்னட படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எது காதல்? மனிதராக பிறந்தவர் காதலிக்க வேண்டும், கடல் பார்க்க வேண்டும். ஏனெனில் இரண்டும் மனதை புரட்டி போடுபவை. பிரியா கடல் காதலி. அவளுடையவனாக மனு மாறும் முன் தன் திருப்திக்கு பாடி வந்தவள் தற்போது அவனுக்காக பாடுகிறாள். மனு பிரியாவின் கடல். ஆண்கள் பெண்ணின் கண்களை பார்க்க வேண்டும். ஏனெனில் உண்மையான காதல் பெண்ணின் கண்களில் இருக்கிறது. மனு தன் வாழ்நாளில் மொத்த நிமிடங்களையும் ஒன்றாக்கி அக்கணத்தை பிரியாவின் கண்களை பார்ப்பதற்காக மட்டுமே செலவிட விரும்புபவன். அவளுக்கு அவனது காதலே உலகம், அவனுக்கு அவளே உலகம். இவர்களை சுற்றியிருக்கும் மனிதர்கள் இவர்களின் காதல் கடலை உறிஞ்சும் சூரியன் ஆகின்றனர். அக்கடலில் தத்தளிக்கும் சிற்றுயிர்களான பிரியா மனுவின் காதல் போராட்டமே இப்பாகம். அடுத்த மாதம் சைட் பி வெளியாகிறது. நீலவண்ண நூல்கண்டு, கேசட், டேப் ரிகார்டர் என கதையில் வரும் பொருட்கள் எல்லாம் கதாபாத்திரங்களாகவே மாறி நிற்கின்றன. சிறையில் மனுவின் ரத்தம் நூற்கண்டில் பரவுகையில், தண்ணீர் தொட்டியில் டேப் ரிகார்டர் மூழ்குகையில், மனுவின் கைகளுக்கு கேசட் வந்து சேருகையில் நம் தொண்டையை ஏதோ அடைக்கிறது. செடியிலிருந்து அவசியமின்றி பூ பறிக்கப்படுவதும் வன்முறைதான். காற்றில் அசைந்தாடி மகிழ வேண்டிய பிரியா மனு காதல் வன்முறையாய் பறிக்கப்படும் கதைக்களத்திற்கு சரண்ராஜ் வெடித்திருக்கும் பின்னணி இசை கோபம் ஏமாற்றம் வழி எல்லாம் சொட்டுகிறது. நீ ரோஜா என்றால் செடியில் நான் முள்ளாயிருந்து உன்னை காப்பேன்ற கவிதை சிலருக்கு சாதாரணம், ஆனால் எழுதியவருக்கு அது காப்பியம். ஹேமந்த் எம் ராவ் எழுத்தும் இயக்கமும் அப்படியான சாதாரண கவிதையை காப்பியமாக மாற்றியிருக்கிறது. மனிதர்கள் கொன்றது போக, சூழ்நிலைகள் கொய்தது போக, மிஞ்சி வாழும் காதலர்களே மடிந்த காதலுக்கு திதி கொடுங்கள்.